அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது கணக்கன்பட்டி மூட்டை சித்தர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கணக்கன்பட்டி மூட்டை சித்தர் பெரிய மகான் மட்டும் இல்லை, மனிதர்களாக வாழ்ந்து மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு நிறைய விதமான நற்பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் இவரால் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கணக்கன்பட்டி சித்தர் எப்படி வாழ்ந்தார், இவரோட சித்தரோட தோற்றம் என்ன, இவர் என்ன மாதிரி அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறாரு, இவரை பற்றி நம்ம கேட்கக்கூடிய செய்திகளும் வாசிக்கக்கூடிய செய்திகளும் நிச்சயமாக நமக்கு நிறைய யோக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நிறைய விதமான பெருமக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் நாம் நிறைய விதமான பிரச்சனையை சந்திக்கிறோம். வீட்லேயும் பிரச்சனை, வெளியே போனால் வெளியவும் பிரச்சனை, நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல லாபம் கிடைக்குதா அப்படின்னா அது லாபம் ஏற்படுறதுல பிரச்சனை, கோவிலுக்கு போகலான்னு நினச்சா கோவிலுக்கு போகும் பொழுது சில தடங்கல்கள் சில தடைகள் எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு நல்ல விஷயம் செய்யும் பொழுது எல்லா தடங்கள்லேருந்து வெளியே வரணும், வெற்றி அடையணும் அப்படின்னா இயற்கையோட அம்சம் கொண்ட இறைவனோட சக்தி கொண்ட ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது பலன்கள் நமக்கு ஜாஸ்தியாகவும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு விதத்துலையும் இருக்கும். அப்படி இறைவனோட அம்சம் கொண்ட இயற்கையோட ஒன்றிய சக்தி கொண்ட ஒரு மாலை தான் கருங்காலி மாலை. இந்த கருங்காலி மாலை முருகருக்கு ரொம்பவுமே பிரசதி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு கூட நிறைய ஹீரோக்கள் இந்த கருங்காலி மாலையை தங்களோட கழுத்தில் பயன்படுத்தி பார்த்துருப்போம். அவங்க வாழ்க்கையில் நல்ல தன்னம்பிக்கையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் பொழுது நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய பேரின்பமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த கருங்காலி மாலை. இந்த கருங்காலி மாலையை தொடர்ந்து நீங்கள் போட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி இந்த மாலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்த கணவன் மனைவியாக இருந்தால் கூட ஒன்று சேர்க்கக்கூடிய சக்தி இந்த மாலையே உங்களை நிச்சயமாக ஒன்று சேர்த்து மாற்றி கொடுக்கும். அந்தளவுக்கு பிரசித்தி பெற்றது மட்டும் இல்லாமல் மகத்தான பலன் இந்த கருங்காலி மாலையின் மூலமாகவே கிடைக்கும். இந்த கருங்காலி மாலையை நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கி பயன்பெற்றிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் கமெண்ட் பாக்ஸில் வந்து எங்களுக்கு வெள்ளியில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவே வெள்ளியில பிரத்யேகமா தயாரிக்கப்பட்டு யாகத்துல வச்சு எடுக்கப்பட்டது அப்படிங்கறதுனால நீங்க வெள்ளியில இருக்கக்கூடிய கருங்காலி மாலையை போட்டீங்க அப்படின்னாலே போட்ட உடனேயுமே நல்ல யோக பலன்களை உங்களால உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கருங்காலி மாலையை எப்படி வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. இந்த கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கணுன்ற போது நீங்கள் முன்னாடியே அமௌண்ட் கட்டிட்டு அதன் பிறகு வீடு தேடி இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வந்துடும். இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரின் மூலமாக வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு இந்த கருங்காலி மாலையை வாங்கி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தோடையும் செல்வ செழிப்போடையும் வாழலாம். நாம் இன்றைக்கு பார்த்துட்டு இருக்கிறது கணக்கம்பட்டி சித்தரோட வாழ்க்கை வரலாறு பற்றியும் அவர் நிகழ்த்திய அற்புதத்தை பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களால் பார்க்க முடியும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னாலே முருகனோட அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நம்ம பழனிமலை தான் சொல்லுவோம். அப்படி பழனிமலையில் சிறப்பு அப்படின்னாலே முருகர் தான். இந்த முருகருக்கு இன்னமும் சிறப்புக்கு மேலே சிறப்பு அப்படின்னா அங்கே வாழ்ந்து மனிதர்களாக வாழ்ந்து ஜீவசமாதியான நம்ம கணக்கம்பட்டி சித்தர் இன்றைக்கு சிறப்புக்கு மேலே சிறப்புகளை மக்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தி கொடுத்துருக்கிறாரு. அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா இவர் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனியில் பிறந்திருக்கிறாரு. இவரோட இயற்பெயர் அப்படின்னு சொல்லும் பொழுது பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு பொது வாழ்க்கையில் நாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் தினமுமே கடவுளுக்கு பணியாற்றிட்டு வந்திருக்கிறாரு. இவருக்கு ரொம்ப பிடித்த நிறம் அப்படின்னு சொல்லும் பொழுது பச்சை நிறம். பச்சை நிறத்தை மட்டும்தான் எப்பொழுதுமே இவர் போட்டுட்ருப்பார். பச்சை நிறம் கொண்ட முழுக்கை சட்டையோடையும் அது மட்டும் இல்லாமல் அழுக்கான ஒரு கந்தலான வேட்டியை மட்டும்தான் எந்த நேரமுமே உடுத்திக்கிட்டு இருப்பார் நம்ம மூட்டை சுவாமிகள். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய மூட்டையை வைத்துக்கிட்டு எங்கே சென்றாலையுமே அதை தூக்கிக்கிட்டே போவாராம். அது மட்டும் இல்லாமல் அந்த மூட்டையை யாராச்சும் தொட வந்தாங்க அப்படின்னா ரொம்ப சத்தமாக உறக்கம் போட்டு கத்தி அவர்களை விரட்டி அவர்கள் ஏன் இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏற்படுத்துகிற அளவுக்கு கத்துவாராம். கடவுளோட அனுகிரகத்தால் தான் பல வகையான அற்புதத்தை இவர் நிகழ்த்தியிருக்கிறார் அப்படின்னும் அதனால தான் இவர் இன்றைக்கு ஜீவசமாதி அடைந்திருக்கிறார் அப்படின்னும் பல வரலாற்று செய்திகள் நமக்கு உணர்த்துறாங்க. அப்படி கணக்கம்பட்டி சித்தரோட ஊர் அப்படின்னு சொல்லும் பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி அப்படின்ற ஒரு இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வேறு பெயர்கள் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. கணக்கம்பட்டி சித்தர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவருக்கு இன்னமும் பிரசதி வாய்ந்த பெயர் அப்படின்னா மூட்டை சுவாமிகள், அழுக்கு மூட்டை கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள்னு சொல்லுவாங்க. கணக்கம்பட்டியோட சித்தர் தோற்றம் எப்படி இருக்கும், அவரோட வரலாறு எப்படி இருக்கும் அப்படின்னா
இந்த நேரமுமே இவர் எப்படி இருப்பார்னா, பரட்டை தலை மேலே ஒரு துண்டை வைத்துக்கிட்டு முண்டாசு கட்டிக்கிட்டு தான் இவர் காட்சி கொடுப்பாராம். அது மட்டும் இல்லாமல் பச்சை நிற கலர் கொண்ட முழுக்கை சட்டையையும் ஒரு கிழிந்த கந்தலான வேட்டியையும் கட்டியிருக்கிறது இவரோட அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். பழனியில் உள்ள அனைத்து கோவில்கள்லையுமே அங்கங்கே சுற்றிட்டு போவாராம். ஆனால் எல்லா கோவில்கள்லையுமே இவர் காட்சி கொடுக்குறாரு, இவரை நிறைய பக்தர்கள் பார்த்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பழனியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம கணக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. கணக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் தெருக்களில் உள்ள வீடுகள்லேயும் அந்த ஊர்லேயும் எப்பவுமே அங்கேயும் சுற்றிக்கிட்டு அந்தந்த இடத்துல படுத்துக்கிட்டு தான் இருப்பாராம் நம்ம மூட்டை சுவாமிகள். இவர் எங்கே சென்றாலையுமே எதை எடுத்துகிட்டு போவார் அப்படின்னா, ஒரு அழுக்கு மூட்டையை கையில் எடுத்துக்கிட்டே சுற்றிட்டு வளம் வருவாராம். ஒரு சிலர் வந்து இவரை பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஆனால் இவரை நல்லா அறிஞ்சவங்க சொல்லுவாங்க, நிச்சயமாக அவர் மிகப்பெரிய கடவுளோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி கல்லால் அடித்து கூட ஒரு காலத்தில் விரட்டியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து எல்லோருக்குமே காட்சி கொடுத்து அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிசயத்தை தான் நிகழ்த்தி கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் அழுக்கு மூட்டையை கையில் வச்சுக்கிட்டு சுற்றி வரதுனால தான் பழனி சுற்று வட்டார மக்கள் இவர் எல்லோரையுமே மூட்டை சுவாமிகள் அப்படின்னு அன்போடு அழைத்திருக்கிறாங்க. பழனியில் மொத்தம் 2 பேருக்கு மட்டும்தான் மலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பழனியில் இருக்கக்கூடிய முருகர் கோவில், மற்றொன்று பார்த்தோம் அப்படின்னா இடுமன் கோவில் அப்படிங்கிறது பழனியில் ரொம்பவும் பிரசித்தி வாய்ந்ததாக சொல்கிறாங்க. இங்கே பல்வேறு நாட்களில் இடுமன் கோவிலில் தங்கி தங்களோட காலத்தை கழித்துட்டு வந்திருக்கிறாரு நம்ம கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள். இத்தனை அதிசயங்களை பண்ணவர், நிறைய விதமான அற்புதத்தையும் நிகழ்த்தியிருக்கிறாரு. கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி கிட்ட யாராச்சும் வந்து பணமோ பொருளோ அப்படி இல்லைன்னா நல்ல உடையோ நல்ல நகையோ வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அவர் ரொம்பவுமே ஆக்ரோஷமாக கோவப்படுவாராம். ஏன்னா அவருக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம். அவ்வர்ற அவங்கள கம்பி எடுத்து அடித்து விரட்டுறதுக்கு தொடங்கிடுவாராம். அவர் ரொம்பவுமே ஆக்ரோஷமாக தொடங்குறதுனால இவர்கிட்ட யாருமே இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கவும் மாட்டாங்க, கொண்டுட்டு வந்து இவர்கிட்ட ஒரு ஆசையாகவும் கொடுக்க மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் பணம் கொடுக்க வந்தாங்க அப்படின்னா அந்த பணத்தை வாங்க கூட மாட்டாராம். இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஞானி அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளை. ஒரு நாள் வெளிநாட்டில் இருந்து வந்த தம்பதி ஒருவருக்கு தன்னுடைய மகன் வாய் பேச முடியாமல் ரொம்பவும் அவதி உற்ற நிலையில் பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் செய்யலாம் அப்படின்னு காரில் வந்திருக்கிறாங்க. அப்போ தான் கணக்கம்பட்டி வழியாக வந்துக்கிட்டு இருந்தவங்க அந்த கணக்கம்பட்டி சித்தர் அவர்களை காரில் இருந்து வழிமறித்து இறங்குங்க அப்படின்னு ரொம்பவும் வலுக்கட்டாயமாக சொல்லியிருக்கிறாரு. இவர்களும் செய்யறது என்னன்னு தெரியாமல் நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு ரெண்டு சிந்தனையோட வெளியே கார்லேருந்து இறங்கியிருக்காங்க. உடனே இந்த கணக்கம்பட்டி மூட்டை சித்தர் வந்து காரில் இருந்து இறங்கிய அந்த பெண்கிட்ட, இந்த இடம் எதிரில் இருக்கக்கூடிய கடைக்கு போயிட்டு ஒரு பிரியாணியை வாங்கி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பொண் வந்து ஒரு ஐயராற்ற பொண், அதனால் அந்த பொண்ணு சுத்த சைவம் அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணால் போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வரத்துக்கு ரொம்பவும் கொஞ்சம் மன கஷ்டத்தோடையும் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மன நெருளோடையும் போய் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு வழியே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு தான் ரோட்டுக்கு எதில் இருக்கக்கூடிய கடையில் பிரியாணியை வாங்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அந்த பெண் அவர் குடும்பம் முழுவதுமே சுத்த சுத்த சைவம் அப்படின்னு சொல்லலாம். பிரியாணி சுவையை பிடிக்காமல் மூக்கை பிடிச்சிக்கிட்டு பிரியாணியை வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த பெண்மணி. பிரியாணி வாங்கி வந்த உடனேயுமே சித்தரானவர் அதனை உன்னோட மகன்கிட்ட கொடு, அதை அவனை சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தடுமாற்றத்தோடு அந்த பெண்ணும் தான் வாங்கிட்டு வந்த அந்த சாப்பாட்டு பொட்டலத்தை பிரித்து பார்த்துருக்குறாங்க. ஆனால் மிகப்பெரிய ஆச்சரியம், நம்ப முடியாத ஒரு உண்மையான ஆச்சரியம் தான் நடந்திருக்குது. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, வாங்கிட்டு வந்தது பிரியாணி, ஆனால் அந்த பையன் கையில் இருந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த பிரியாணி பொட்டலம் சாம்பார் சாதமாக மாறியிருந்தது மிகப்பெரிய பேரதிசயமாக இருந்திருக்குது. அந்த பொண் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் திகைத்து போய் பேரதிர்ச்சித்தில் நிற்கிறாங்க. இதை கண்டு ஆச்சரியமடைந்த அந்த பெண் வந்து, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பத்தார் எல்லோருமே சேர்ந்து இந்த கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளோட காலில் விழுந்து வழிபாடு செஞ்சுட்டு பழனியை நோக்கி போயிருக்காங்க.
அப்போதான் வாகனம் ஓட்டிகிட்டு இருந்த பொழுது எதிரில் ஒரு வாகனம் வேகமாக இவர்களை நோக்கி வந்துட்டுருக்குது. அதை பார்த்துட்டு இருந்த அந்த சிறுவன், அம்மா அம்மா வண்டி நிறுத்துங்க, வண்டி நம்மளை வந்து இடிக்கிற மாதிரி வருது அப்படின்னு ரொம்பவும் ஆக்ரோஷமாக கத்திடுறான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்னமும் ரெண்டாவது அதிசயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த குழந்தை வந்து பிறந்ததுலேருந்தே வாய் பேச முடியாத ஒரு குழந்தை. இந்த பொட்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த சாம்பார் சாதத்தை சாப்பிட்டதுனால தான், கணக்கம்பட்டி சித்தரை பார்த்ததால தான் என்னுடைய பையன் வாய் பேசியிருக்கிறான் அப்படின்ட்டு அந்த கணக்கம்பட்டி சித்தர் இருக்கக்கூடிய திசையை பார்த்து அங்கேயே கார்லேருந்து எல்லோரும் இறங்கி அவரை மனதார வழிபாடு செஞ்சுருக்காங்க. இன்றைக்கு அந்த சிறுவன் இன்றைக்கு பெரிய லெவலில் பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கிறாங்க. இந்த பதிவின் மூலமாக கணக்கம்பட்டி சித்தர் வாழ்ந்த பகான் மட்டும் இல்லை, நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்த போக கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் கணக்கம்பட்டி சித்தரை போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிசயம் நடக்கும். இந்த பதிவு கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளோட பதிவு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளே போற்றி அப்படின்னு மூன்று முறை பதிவிடுங்க. இதன் மூலமாக ஒரு சில நற்பலன்கள் நன்மை கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி நண்பர்களே.